வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் மறுசீரமைப்பு யோசனையை பாராளுமன்றம் மாத்திரமே முன்வைக்கும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. எரிவாயு விலை அதிகரிக்க மாட்டாது என லிட்ரோ உறுதி. தம்புத்தேகமை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பலி. நாட்டை நல்வழிப்படுத்த அனைத்து கட்சிகளிடமிருந்து யோசனை. எதிர்வரும் 15 இரண்டாவது சர்வகட்சி மாநாடு. பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை கலைக்க தீர்மானம். விரிவான செய்திகள். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் பாராளுமன்றத்தை தவிர்த்து வேறு எந்த ஆலோசனைகள் அல்லது உத்தரவுகளை பின்பற்றுவதற்கு அரசாங்கம் தயாராகவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற தெங்கு சேகையாளர்களின் 29வது வருடாந்த சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு இடமளித்து நாட்டை மீண்டும் அழிவு பாதைக்கு இட்டுச் செல்ல இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். முன்னேற்றமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றும் பணிகளை தாம் முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசு நிதி நிர்வாகம் பாராளுமன்றத்துக்கு சொந்தமானது. இந்த வேலை திட்டங்கள் பாராளுமன்றத்தின் ஊடாக அனுமதி பெறப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றன. மக்களின் நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்துக்குரிய அதிகாரங்கள் அனைத்தும் பாராளுமன்றத்தினாலேயே நேரடியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. ஏனைய செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக மேற்கொள்ள முடியும். இதற்கமைய நிதி சார்ந்த செயற்பாடுகள் அனைத்தும் பாராளுமன்றத்தின் ஊடாகவே மேற்கொள்ளப்படும். பாராளுமன்றம் வழங்கும் யோசனைகளுக்கு அமையவே இந்த அரசாங்கம் செயற்படும். இந்த செயற்பாடுகளை நாம் பாராளுமன்றம் கூறினால் மாத்திரமே நிறுத்துவோம். இந்த அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குமாயின் அதனை விடுத்து வேறு எவர் கூறும் ஆலோசனைகள் மற்றும் உத்தரவுகளை பின்பற்ற முடியாது. இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என சிறிய அரசியல் கட்சிகளுக்கு கூற விரும்புகிறேன். பழைய அரசியல் கலாச்சாரங்களால் நாட்டை முன்னேற்ற முடியாது. அவற்றால் நாம் அழிவை எதிர்கொண்டோம். மீண்டும் அந்த பழைய அரசியல் வழிமுறைகளை கொண்டு வந்து நாட்டை சீர்குலைக்க நான் இடமளிக்க மாட்டேன். இன்று நாட்டில் தெங்கு செய்கையில் ஈடுபடுபவர்களில் 82% இருபது ஏக்கரை விடவும் குறைந்த காணிகை உள்ளது. உற்பத்தியை எவ்வாறு அதிகரிப்பது என சிந்திக்க வேண்டும். இந்த செயற்பாடுகளை முற்றிலுமாக பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். விலையை கட்டுப்படுத்த முயற்சித்தால் நாம் ஒருபோது முன்னேற மாட்டோம். முதலீடுகளை தேட வேண்டும். புதிதாக சிந்தித்து முன்னோக்கி செல்ல வேண்டும். மற்றொரு பிரச்சனை உள்ளது. தெங்கு உற்பத்தியில் 55% முக்கோண வளையத்தில் உள்ளது. எமது அபிவிருத்தியும் முக்கோண வளையத்தையே சார்ந்துள்ளது. வேறு பிரிவுகள் முன்னேற்றம் அடையும் போது விவசாயத்துக்கென இருக்கும் இடத்தின் அளவு குறைபடுகிறது. குறிப்பாக குருநாகல் போன்ற பிரதேசங்களில் தெங்கு செய்கை காணிகளை பாதுகாப்பதற்கு சட்டங்களை கொண்டு வந்த போதிலும் அதனை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. எமது உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். வெடி கரண்ணோனே දෙවනුව හැමතුමා අලුත් ත්‍රිකෝණයක් ඇති කරන්න යනවා ඒ වගේම මේ ප්‍රදේශවල වියලි කලාප අනෙක් ප්‍රදේශවලට අපි ඒ වගාව ගෙනියන්න තියෙනවා அரசு ஊழியர்கள் அதிகளவானோரை நீக்குமாறு அரசாங்கத்துக்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற புதிய கிராமம் புதிய நாடு தேசிய ஒன்றிணைந்த பங்களிப்பு அபிவிருத்தி வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். காணி தொடர்பான சட்டத்தை மறுசீரமைத்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் இங்கு குறிப்பிட்டார். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எமக்கு நம்பிக்கையுடன் ஒத்துழைப்பு வழங்குகின்ற நட்பு நாடுகள் மற்றும் தேசிய ரீதியில் ஒத்துழைக்கின்ற தரப்பு ஆகியவற்றுடன் கைகோர்த்து நாம் பயணித்தால் உணவு பிரச்சினைகளிலிருந்து மீளலக்கூடிய நாடாக உணவில் தன்னிறைவடைந்த நாடாக எம்மால் மாற முடியும். ஆனால் திட்டமிட்டு விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்துள்ள போதிலும் லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என லிட்ரோ தலைவர் முதித்த பேரிஸ் தெரிவித்தார். குறித்த விலை அதிகரிப்புக்கு ஏற்ப லிட்ரோ எரிவாயு விலை 470 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டியுள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்தார். தொகை கையிருப்பு முகாமைத்துவம் காரணமாக இந்த நிவாரணத்தை வழங்க முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
எமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட விலை சூத்திர முறைமைக்கு அமைய 470 ரூபாய் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் உலக சந்தையில் தற்போது எந்த விலை அதிகரிப்பு இருந்தாலும் லிட்ரோ எரிவாயு விலை 1% அதிகரிக்காது என்பதை எமது லிட்ரோ பாவனையாளர்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். நிறுவனத்தை மிகவும் வலுவாக முன்னெடுத்துச் செல்லும் அதேவேளை எமது தொகை கையிருப்பு சரியான முகாமைத்துவத்தின் ஊடாக இந்த விலை அதிகரிப்பு விடயத்தை கையாளுகிறோம். நாம் உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பு மற்றும் வீழ்ச்சியை கண்காணித்தோம். எனவே கடந்த மாதம் பாரிய விலை வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் 8000 டன் எரிவாயுவை கடந்த மாதம் கொள்வனவு செய்தேன். நாம் கடந்த மாத விலையிலேயே தற்போது களஞ்சியத்தில் உள்ள எரிவாயுவை கொள்வனவு செய்தோம். அதனால் இப்போதுள்ள விலை அதிகரிப்பு சுமையை நிறுவனம் என்ற அடிப்படையில் எம்மால் ஏற்றுக்கொண்டு லிட்ரோ எரிவாயு பாவனையாளர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கியுள்ளோம். லிட்ரோ கேஸ் பாரிபோக்கி ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை விலையை ஆராயும் வகையில் நீர்க்கட்டண மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. 2022 செப்டம்பர் மாதம் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. எமது சபை நீரை உற்பத்தி செய்து நுகர்வு மக்களின் வீட்டுக்கே கொண்டு செல்வதற்கு பாரிய செலவுகள் காணப்படுகின்றன. விசேடமாக மின் கட்டண அதிகரிப்பு அதில் அதிக தாக்கம் செலுத்தியது. அதேபோல் ரசாயன திரவம் உள்ளிட்ட நீர் விநியோகத்திற்கு தேவையான பொருட்களை நாம் வெளிநாட்டிலிருந்தே கொண்டு வருகின்றோம். அவற்றுக்கான செலவுகளும் பாரிய அளவில் அதிகரித்தது. 2022 நீர்க்கட்டண அதிகரிப்பானது 2012 காணப்பட்ட நீர் கட்டணத்திலிருந்து 10 வருடங்களுக்கு பின்னரான 130% அதிகரிப்பாகும். அந்த சந்தர்ப்பத்தில் அது போதுமானதாக இருக்கவில்லை. எனவே அப்போது எஞ்சிய செலவினத்தை ஈடு செய்வதற்கும் அதற்கு பின்னர் ஏற்பட்ட செலவின அதிகரிப்பை ஈடு செய்வதற்கு அதிகரிக்கப்பட்டது. எமக்கான மாதாந்த செலவு 850 மில்லியன் ரூபாவாக அதிகரித்தது. அதாவது 400 மில்லியன் ரூபாய் வரை செலவு அதிகரித்தது. அதே போல இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இலங்கை மின்சார சபை கைத்தொழில்துறை சார்ந்த பிரிவில் மின் கட்டணத்தை 166% அதிகரித்தது. அதனால் 850 மில்லியன் ரூபாய் வரை காணப்பட்ட மாதாந்த செலவு எமக்கு 1300 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்தது. அதனால் மாதம் ஒன்றுக்கு 450 மில்லியன் ரூபாய் என்ற மேலதிக சுமையை நாம் சுமக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த வழியின் தொடர்பில் நாம் மார்ச் மாதமே திரை சேரிக்கு தெளிவுபடுத்தினோம். நீர்க்கட்டண திருத்தம் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தினோம். குறைந்த வருமானம் பெறுபவர்கள் மற்றும் மலையக மக்களுக்கான நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. நீர்க்கட்டணம் குறித்து 6 மாதங்களுக்கு ஒரு தடவை மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கட்டணம் குறையலாம் அல்லது கூடலாம். 60% වැඩි කළා 99% අඩු කරාම 56% දැනටත් වැඩි පෙබරවාරි මාසේ තිබුණට වැඩිය වැඩි කිරීම නිසා ඒ සුළුහනක් ඒකත් අපි අඩු කරගෙන තමයි මෙවර කරේ අපි 50% විතර ඇවරේජ් වැඩි කරලා තියෙන්නේ. சர்வகட்சி கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டுக்கமைய 13வது திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தமது யோசனைகள் மற்றும் கருத்துக்களை முன்வைக்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி செயலாளர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 15ஆம் தேதி 2வது சர்வகட்சி கூட்டத்தை நடத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. சர்வகட்சி மாநாட்டின் போது ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறினார். எனினும் எதிர்கட்சிகள் எவையும் தமது நிலைப்பாட்டை தெளிவாக குறிப்பிடவில்லை. இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாயின் தேசிய நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இடம்பெறுவதற்கு 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபைகள் முறை செயற்படுத்தப்பட வேண்டும். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென ஜனாதிபதி அடுத்த வாரம் அளவில் விசேட உரை ஒன்றை நிகழ்த்தவுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 15ஆம் தேதி 2வது சர்வகட்சி மாநாட்டை நடத்தவும் அவர் தீர்மானித்துள்ளார். இதில் கலந்து கொள்ள வரும் அரசியல் கட்சிகள் அதன் போது தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்கட்சி பலமான கூட்டணியாக செயற்படும் வகையில் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளதாக சுதந்திர மக்கள் பேரவை தெரிவித்துள்ளது. இதற்கான முதலாவது கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெருமை மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிசு ஆகியோர் தலைமையில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இடம்பெற்றது.
அனைத்து எதிர்க்கட்சிகளும் கூட்டணியாக இணைந்து தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டும். இந்த நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைக்க தயாராக உள்ளன. அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளோம். ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, மனோகணசனின் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க உள்ளோம். சர்வகட்சி மாநாட்டில் நாம் கலந்து கொண்டோம். அங்கு எமது நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தோம். 13வது திருத்தத்தில் உள்ள போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமா என மீண்டும் எம்மிடம் கேட்க தேவையில்லை. எனினும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருப்பின் அதனை நிவர்த்தி செய்வது எவ்வாறு என்பது குறித்தே கலந்துரையாட வேண்டும். அரசியல் சார்ந்த பெறுபர்களை பெறுவதற்காக 13ஐ பயன்படுத்துவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இந்தியாவில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை கட்டுப்படுத்தப்படாவிடின் இதற்கு அனுமதி வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழி இறைச்சி மற்றும் முட்டை வர்த்தகம் தொடர்பில் வெளிநாட்டு முதலீடுகளை மேற்கொள்ள பலர் முன்வந்துள்ளனர். இது தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். இது சாத்தியப்படுமாயின் அவர்களுக்கு முதலீடுகளை மேற்கொள்ள இடம் அளிப்போம். முட்டை மற்றும் கோழி இறைச்சியை உள்நாட்டில் உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்குவதே எமது விருப்பமாகும். எனினும் இந்த செயற்பாட்டில் இளைஞர்கள் ஈடுபடாவிட்டால் வெளிநாட்டில் இருந்து வந்து அதனை மேற்கொள்ள சிலர் விருப்பம் தெரிவிப்பதாயின் அதற்கு நாம் அனுமதி அளிப்போம். இந்தியாவை சேர்ந்த இரு நிறுவனங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளன. பசும்பால் உற்பத்தி தொடர்பிலும் இந்தியா இருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. எனினும் உள்நாட்டில் தேவைப்படும் பால், இறைச்சி, முட்டை என்பவற்றை உள்நாட்டிலேயே தயாரித்து மேலதிகமானவற்றை வெளிநாட்டுக்கு அனுப்புவதே எமது இலக்காகும். குறிப்பிட்ட அளவு கோழி இறைச்சி மற்றும் முட்டை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முப்பத்தி ஏழு வருடங்களின் பின்னர் தலைமன்னார் முனையத்தை மறுசீரமைக்க துறைமுகம் கப்பல் மற்றும் விமான சேவை அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கு 1,800 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தலைமன்னார் முனையத்தை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளுக்கு இணைவாக முதற்கட்டத்தின் கீழ் துறைமுகத்தின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். முனையத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசுக்கு சொந்தமான இடங்களில் 10 ஏக்கர் நிலப்பகுதியை கையகப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திட்டத்துக்கு அமைய நவீன பயணிகள் முனையம், களஞ்சிய சாலை தொகுதி உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்படும். அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் வகையில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமன்னார் முனையத்துக்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரை பயணிகள் படகு சேவை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வீசிய பாரிய சூறாவளி காரணமாக தனுஷ்கோடி துறைமுகம் சேதமடைந்தது. இதனால் ராமேஸ்வரம் துறைமுகம் பூரண அபிவிருத்திக்கு உட்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் வரை பயணிகள் படகு சேவையை முன்னெடுக்க இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்திய இலங்கைக்கு இடையில் பயணிகள் படகு சேவையை ஆரம்பிப்பதற்கான உரிய பிரதேசமாக தலைமன்னார் பகுதியை நாம் தெரிவு செய்துள்ளோம். இந்திய அரசாங்கமும் இந்த சேவைக்கென சிறந்த பகுதி ஒன்றை பெயரிடும். பயணிகள் படகு சேவையை பெறும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். படகு சேவைகள் நிறுத்தப்பட்டதால் இந்தியாவுக்கு புனித யாத்திரை செல்லும் பலர் பாதிக்கப்பட்டனர். லாபகரமான முறையில் இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள புனித ஸ்தலங்களை வழிபடுவதற்கு இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதே எமது நோக்கமாகும். அத்துடன் இந்தியாவில் இருந்தும் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இதன் ஊடாக இலங்கைக்கு வருவர். IMF யோசனைக்கு அமைய தேசிய கடன் மறுசீரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் அவை யாப்புக்கு அமைய முன்னெடுக்கப்படுவதால் அதில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரமில்லை என சட்டம அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். ஊழியர் சேமலாப நிதி முதலீட்டின் போது வட்டி வீதம் 9% குறைக்கப்பட்டதன் மூலம் அதன் உறுப்பினர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று ஆராயப்பட்டது. சட்டம அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தாரட்ன இந்த விடயத்தை மன்றில் குறிப்பிட்டார். நிதி ஆய்வாளரும் ஊழியர் சேமலாப நிதியத்தின் உறுப்பினரான சதுரங்க அபயசிங்க மனுவை தாக்கல் செய்திருந்தார். அரசின் நிதி சார்ந்த விடயங்கள் பாராளுமன்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடையவை என்பதால் அதில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரமில்லை என அவர் குறிப்பிட்டார்.
இதனால் மனுவை நிராகரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு கால அவகாசம் கோரினர். வட்டி சார்ந்த மறுசீரமைப்புகள் தொடர்பில் அரசாங்கம் எதிர்வரும் 11ஆம் தேதி தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதால் அதற்கு முன்னர் மனுவை ஆராய்வதற்கென தினம் ஒன்றை வழங்குமாறு மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றில் கோரினார். இந்த விடயின் தொடர்பில் தீர்மானம் ஒன்று தேசிய வருமான சட்டமூலத்துக்கு அமைய பாராளுமன்றத்தில் மறுசீரமைப்பு மேற்கொள்வதன் மூலமே எடுக்க முடியும் என மத்திய வங்கியின் நிதிச்சபை சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகேஸ்வரன் தெரிவித்தார். இதனால் 11ஆம் தேதி தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதாக தெரிவித்து மனுதாரர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் சிக்கல் எழாது என அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் மனு குறித்து ஆட்சேபனை இருப்பின் அவற்றை எதிர்வரும் 8ஆம் தேதி முன்வைக்குமாறும் மனுவை ஆராயும் பணிகள் எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெறும் என்றும் நீதிமன்றம் அறிவித்தது. விசாரணை அதிகாரி ஒருவரால் குடு சலிந்து எனப்படும் சலிந்து குணவரத்தனவிடம் 13 கோடி ரூபாய் கோரப்பட்ட சம்பவம் தொடர்பில் குடு சலிந்துவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுமாறு ரகசிய போலீசாருக்கு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குடு சலிந்துவிடம் அண்மையில் கோட்டை நீதவான் முன்னிலையில் வழங்கிய ரகசிய வாக்குமூலத்தில் இந்த விடயம் தொடர்பில் கூறப்பட்டது. தனக்கு எதிரான விசாரணைகளை கைவிடுவதற்கு போலீஸ் அதிகாரி ஒருவர் தன்னிடம் 13 கோடி ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சந்தேக நபருக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை வழங்கி அவரிடம் வாக்குமூலத்தை பெறுமாறு நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை ஆதிபர சேவையின் 3ஆம் வகுப்பில் நிலவும் வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்காக புதிய போட்டி பரீட்சை மற்றும் நேர்முகத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக சட்டம் அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். புதிய நியமனம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். போட்டி பரீட்சை மற்றும் நேர்முக தேர்வின் பின்னர் நியமனங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் குறிப்பிட்டார். மிகுந்தலை புனித பூமி நேற்றிரவு இருள் சூழ்ந்து காணப்பட்டது. தீப்பந்தங்களுடன் அங்கு யாத்திரைகள் வருகை தந்ததை காண முடிந்தது. அனுராதபுரத்தின் மிக முக்கிய புனித பூமியான மிகுந்தலை ரஜமகா விகாரைக்கான மின் விநியோகம் நேற்றிரவு முதல் துண்டிக்கப்பட்டது. 41 லட்சம் ரூபாய் மின் கட்டணம் செலுத்தப்படவில்லை என்பதனாலேயே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறெனினும் தற்போது பக்தர்கள் உள்ளிட்ட உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலர் மிகுந்தலைக்கு வருகை தந்துள்ளனர். விசேடமாக பாம்புகள் அதிகம் உள்ள பகுதியான இங்கு இரவு நேரத்தில் ஒளி விளக்கின்றி இருள் சூழ்ந்து காணப்படுவதனால் அங்கு கடும் அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் அப்பகுதிக்கு தீப்பந்தங்களை வழங்க நடவடிக்கை எடுத்தனர். தீப்பந்த ஒளியின் உதவியுடன் நேற்றிரவு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டதை காண முடிந்தது. அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியின் தம்புதேகம ஏரியகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகினர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் 3 பேர் சிறுவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் கஹட்டகஸ்திஹிலிய பகுதியைச் சேர்ந்த இவர்கள் புனித மக்காவுக்கு பயணிப்பதற்காக கடவுச்சீட்டு செய்வதற்கு கொழும்புக்கு வருகை தந்து மீள திரும்பும் போதே குறித்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். தம்புத்திகம ஈரியாகம பகுதியில் வேதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேன்டைனர் ரக வாகனத்துடன் இவர்கள் பயணித்த வேன் மோதியுள்ளது. குறித்த வேனிலிருந்து புதிதாக திருமணம் முடித்த தம்பதியினர், அவர்களின் சகோதரிகள் மற்றும் சாரதி உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் இவ்வாகனத்தில் பயணித்துள்ளனர். அதற்கமைய 36 மற்றும் 43 வயதுடைய இரு பெண்களும் 36 மற்றும் 46 வயதுடைய இரு ஆண்களும் விபத்தில் உயிரிழந்தனர். விபத்து இடம்பெற்ற போது வேனில் 8 பேர் பயணித்துள்ளதுடன் அவர்களில் படுகாயங்களுக்குள்ளான 55 வயது நபரும் 11 மற்றும் 6 வயதுகளை உடைய இரு சிறுவர்களும் 8 வயதுடைய சிறுமியும் தம்புத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் படுகாயங்களுக்குள்ளான இருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். வேன் சாரதியின் கவனியினமான செயற்பாடு மற்றும் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பில் குறித்த கேன்டைனர் ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு தம்புத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு பதுளை பிரதான வீதியின் பல்மடுள்ள ஹில்ஹேன பகுதியில் முச்சக்கர வண்டியொன்றும் சிறிய ரக லாரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டி வீதியில் கவிழ்ந்து சிறிது தூரம் முன்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டு வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பல்லைபோத்த பகுதியைச் சேர்ந்த 53 மற்றும் 59 வயதுடைய இருவர் உயிரிழந்தனர். லாரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் தவறான எண்ணத்தை விதைக்கும் செயற்பாட்டில் சில தமிழ் அரசியல்வாதிகள் ஈடுபடுவதாக ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவித்தார். வவுனியா தரணிக்குளத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ne palat sabahı kene vishal baletiyen ayetane. Polis kani adiharam kurettu manadalabil makkale kasta parıttı bide bıdıttı. Padimunda abadı tırıttı uğraka vadak kırık 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 nanmekel kurettu kabanım salıttı bandam. Polis kani adiharam kırık preveli yene kulumbu bide bıdıttı. Tamak kırık tulla peredi palangların nerevetu kondu. Adan mülam tamal makkale tamadı urmekle bandırık bandam. Vidigal rail markam mensar sabay. İlenge poku varıttı sabay baskal. Nidit ture katma epu tesiye baytiye salıgal tesiye par salıgal yen babatte tabre. Yeni ya அனைத்து மாகாண சபைகள் ஊடாக கிடைக்கப்பெறும் 13வது திருத்தத்தில் கிடைக்கப்பெறாத சிறிய பகுதியை மாத்திரம் கவனித்துக் கொள்ளாது கிடைத்தவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் ஊடாக அபிவிருத்திக்கென கிடைக்கப்பெற்ற நிதிகளை இங்கிருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் பயன்படுத்தாது அதனை திருப்பி அனுப்பினர் நிதியை கொண்டு 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபைகள் ஊடாக செய்ய வேண்டிய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளவில்லை மே ஹிட்டு தேசபாலக்கியோ வட கரன்னது அப்போ ஹரோல ஏரியா முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், மீன்பிடி, மின்சாரம், வனவளம், கைத்தொழில் மற்றும் மதுபரி போன்ற விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடைக்கலநாதன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு கூட்டுறவு இணையத்துக்கான நிதி வழங்கு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். மிக வேகமாக நாடு படிப்படியாக இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி கட்டி வருகிறது. ஆகவே இந்த எழுச்சி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இன்னும் நாட்டில் மக்களின் வாழ்க்கை சுமை குறைக்கப்பட வேண்டும். மக்களின் வாழ்வாதாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நாட்டினுடைய பொருளாதாரம் மென்மேலும் வளர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதற்கான வேலைத்திட்டங்களை விரிவான வேலைத்திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டு வருகிறது. இந்த பொருளாதார இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்தியா பெரிய அளவிலே உதவி செய்தது. அது நாங்கள் மறக்க முடியாது. எம்முடைய நாட்டை ஒரு வளமான நாடாக கட்டி எழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த நாட்டை நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்திலே நாங்கள் வெகுவாக வளர்த்தெடுக்க வேண்டும். எங்களுடைய நாட்டிலே மனிதர்களை தவிர மற்ற எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தான் நாங்கள் உற்பத்தி செய்து கிடக்கிறோம். நாங்கள் தான் இங்கே உற்பத்தி செய்யப்படுறோம். நான் மட்டும்தான் இங்கே சிறிலங்காவில் உற்பத்தி இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்படும் பொழுதுதான் இந்த நாடு என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்காலத்தில் என்ற நமக்கு ஒரு நல்ல பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே மீளவு நாங்கள் அவ்வாறான ஒரு சூழலுக்கு போகக்கூடாது. மீள நிகழாமைக்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அம்பாறை மாவட்ட ஊடகவியலாளர் சம்மேளனத்தின் குடும்ப ஒன்றுகூடல் நிந்தபுர பகுதியில் இடம்பெற்றது. சம்மேளனத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மீராய் சேத்தின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர். சம்மேளனத்தின் புதிய எழுச்சி நிகழப்பட்ட டி ஷர்ட்களும் இதன்போது வழங்கப்பட்டன. மல்லாவி குளத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. தற்போது நிலவும் கடும் உசுனம் காரணமாக குளத்தின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்களவு குறைவடைந்துள்ளது. இதனால் மீன்கள் இறந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை பேரமடு பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கான 64 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர் தனது தோட்டத்துக்கு வந்த காட்டு யானையை விரட்ட முயற்சித்த சந்தர்ப்பத்தில் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.